காட்சி தர வேண்டும் அத்தனை எங்கிருக்கின்றான் என் மாமா கணபரன் பரமனை பார்க்க புறப்படும் ஒரு அவசரத்திலேயே கண்ணன் இல்லையே காண்டிபன் இல்லை காண்டிபன் இல்லையே கண்ணன் இல்லை அதே போல் நாங்கள் ஒற்றுமையா இருப்பவர்கள் நான் அவரை மறந்தால் அவர் என்னை மறவாமல் வந்திருக்கிறார் பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் நல்லது எங்க இருக்கிறார் இருக்கும் உருவானது அரசு உரு ஆமா அரசு இருந்தது சாமியார் சாமியார் உருவம் தெரியாத சாமியார் பத்தி அர்ஜுனா நானே கண்ணன் இந்த கண்ணனுக்கே இந்த மாயத்தெல்லாம் காட்டினேன் மாயக்கண்ணன்டா சாரி மாமா அவர்களே அர்ஜுனா வந்தது வந்தீர்கள் சற்று நேரத்துக்கு முன்பால் வந்திருக்க கூடாதா என்ன ஆச்சு இங்கே ஒரு பெண் வடிவிலே ஒரு பேய் ஒன்று உலாவி இருந்தனத்துல பேய் தான் பெண்ணுதான் அந்த குணத்துல பேய் அதே அந்த பெண்ணு பேய் குணம் கொண்டிருக்கின்றாள் பெண்ணு பெண்ணா இருந்தா போதுமா மனசு நல்ல மனசு வேணாவா அந்த பெண் மாளிகையாக மறைகளால் தெரிவித்தார் அர்ஜுனன் மாமா அவர்களே சற்றுவார் சொல்லுங்கள் ஒரு மாற்றம் என்ன மாற்றம் கண்டீர்கள் உங்கள் நெற்றியிலே திருநாமம் தான் இருக்கும் ஆமா திருநாமம் ஜொலிக்க வேண்டிய நெற்றியிலே திருவர்த்தம் எப்படி வந்தன பொட்டி மைத்தனா மாமா வீட்டுக்கு சென்றேன் அதிகாலையில் எழுந்து அவள் என்ன தெரிவித்தால் சுவாமி எப்போது நீங்க திருநாமம் சாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் உங்க நெத்தியில திலத்தை வச்சு பார்த்தா எவ்வளவு கண்ணன் மிக மிக அழகு ஆண்களே ஆசைப்படுற அளவுக்கு பகவான் அழகம் அதனால திருநாமம் இருக்கிறதே ஓடி வந்தேனா இருங்க சொல்லுங்க அப்படி வந்தது இது எப்படி வந்தது மைத்துனா ஆமா
மாமா வீட்டுக்கு சென்ற தெலத்தை பார்த்தால ருக்மணியிடம் சென்றேன். அவள் என்ன தெரிவித்தால் அவர் எதையும் எடுத்துக்க மாட்டார்மா. மாமா பேசுற ஒருத்தர் அது எங்க போகுதுன்னு அவருக்கே தெரிஞ்சு போவாங்க. அவள் என்ன தெரிவித்தால் சுவாமி நெத்தில தெலதம் வைத்தால் போட்டாது பெண்ணுக்குண்டான அழகு வரும் ஆடவர் உடுத்திலே பார்க்கிறோம் பெண்ணால பார்க்க வேண்டும் என்று சடை வைத்து பூச்சூடியாக பார்த்து விட்டா. கிளர்ந்து இருக்கிறது ஜடை வைத்து மலர் சூடினால் எவ்வளவு வழங்கன்னு வைத்தார். அப்படியே வச்சு பாத்துட்டாங்க அதையே மறந்துட்டு உங்களை காண வேண்டிய அவசியம் இல்லையே. உண்மை பட்டு பட்டுன்னு வெளியே வரும் போய் தெரியுமா யோசிச்சு வெளியே வரும். மாமா வழிமடக்கி அம்மா தொலைகளை கொடுத்தாள். மாமா இது தர்மமா? மைத்துனா தவறாக என்ன வேண்டாம். நீயோ பெண்ணாசை பிடித்தவன் அர்ஜுனன். அப்படி என்று நான் சொல்லலாம். ஆர்வலகம் போச்சுகின்றது உன்னை. உலகத்தோடு சொல்றவங்க சொல்றாங்க நீ நினைக்கலாமா? மைத்துனா இருந்த போதிலும் உன்னை மனம் சோதிக்க வேண்டும் என்று நானே பெண்ணாக வந்தையா. பெண் என்றால் அர்ஜுனனுக்கு மனம் தளரும். அந்த பெண் மேல் ஆசை இருந்தால் ஆண்டவனாகிய பரமனை காணுவது கடினம். ஆமா ஆகையால் பெண்ணாக நாம் சென்று சோதித்தால் உன் மனது மாறுகின்றதா? ஏல மனமாக இருக்கிறதா? மனம் அலை பாதிக்கிறதான்னு சோதிக்க வந்தோம். இந்த சோதனையும் எனக்கு ஒரு பரீட்சையா? ஆமா வாய் என் உள்ள எப்படி இருக்கிறது? உன் மனது அந்த சிவத்தை நோக்கி சவத்துக்கு செல்லக்கூடிய மனது ஒரு நிலையாக இருக்கின்றது. உனக்கு சபல புத்தி இல்ல வாய். நல்ல நீங்களே என்ன மாயக்க முடியல. வேற யாரும் நம்ம மாயக்க யாராலையும் முடியாது. நல்ல பாருங்கள் போகும் வேலை இருந்தாலும் போக முடியும் வெற்றியாக முடியும். பல எண்ணங்கள் வந்தாலும் நீயே வெற்றி பெறுவாய். ஆக்கிறேன் மாநகரத்துக்கு எதற்காக உங்க
போயிடலாம்